வெல்கம் டு பாண்டி நம்ம வீட்டு சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டு சேனல்ல ஒரு புது விதமான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா தேங்காய் பால் ரசம் செய்ய போறோங்க. அதுக்கு ஒரு முழு சைஸ் நல்ல நெத்தின தேங்காவா ஒன்று வாங்கிக்கோங்க. இதை உடச்சிங்க. நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேவைக்கான அளவு, கடு உளுத்தம் பருப்பு தேவைக்கான அளவு எடுத்துங்க, ஒரு மூணு காஞ்சி மிளகாய் எடுத்துங்க. இன்னைக்கு நம்ம வந்து கல்லுப்பு யூஸ் பண்ண போறோம், அதனால கல்லுப்பு எடுத்துங்க. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துங்க. அடுத்தது இதுக்கு தேவையான பொருள் வந்து புளி. புளி வந்து உங்களுக்கு ஒரு பால் சைஸுக்கு எடுத்துங்களேன், உங்களுக்கு புளிப்பு சுவைக்கு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த புளியை ஊற வைக்க போகிறோங்க. இந்த கல்லுப்பு கொஞ்சமாக போட்டுங்க. போட்டுட்டு இதில் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு போதுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காயை துருவி நம்ம பால் எடுக்க போகிறோங்க. வாங்க. ஓகே வாங்க, இப்போ நம்ம தேங்காய் துருவி அரைச்சி பால் எடுத்துக்கிட்டோம். இந்த பால் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோங்க. இதில் ஃபில்ட்ரு பண்ணும் போது ஃபஸ்ட்டு வர பாலை வந்து நம்ம தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிறோம். இது தனியாக நம்ம எடுத்த பாலுங்க. இந்த பாலை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட்டு. நல்லா திக்காக, நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பசும்பால் அளவுக்கு நல்ல திக்காக இந்த தேங்காய் பால் இருக்கும். இது வந்து முதல்ல அரைச்சி எடுத்த பாலுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் திப்பியை வச்சு நம்ம செகண்டாக தண்ணி ஊற்றி பிழிஞ்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்த பாலுங்க. இது இரண்டாவது பாலுங்க. இப்போ இந்த இரண்டாவது பாலை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரசம் ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம் ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் கடைசியாக அந்த பாலை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த பாலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏற்கனவே வந்து புளி ஊற வச்சு வச்சுருக்கீங்க பாருங்கள், இதை வந்து இந்த பாலோடு சேர்ந்து கலந்து இதை வந்து வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. தேங்காய் பால் எப்பொழுதும் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கும் போது அந்த திப்பி இல்லாத அளவுக்கு நல்ல நைஸான ஒரு ஃபில்டரில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துங்க. ஏன்னா இந்த ரசத்துக்கு வந்து தேங்காய் திப்பி வந்து வரக்கூடாதுங்க. அப்படி திப்பி அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து சாப்பிடும் போது நம்மளுக்கு சில பேருக்கு வந்து லைக் பண்ண மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி நல்ல நைஸான ஒரு கிளாத்து இல்லை நைஸான ஃபில்டரில் போட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுங்க. இது முதல் பாலுங்க தேங்காய் பால், இது இரண்டாவது பாலுங்க. வாங்க இப்போ நம்ம சமையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓகே வாங்க, ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டோம். இப்போ தேங்காய் பால் ரசம் எப்படி செய்யறது பார்க்கலாம். ஒரு ரெண்டுலேருந்து மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே கடு உளுத்தம் பருப்பு நம்ம போடுவோம். எப்பொழுதும் வந்து உளுத்தம் பருப்பு இந்த ரசத்துக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம கடு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டுங்க. உளுத்தம் பருப்பு கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள் காஞ்ச மிளகாய், இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக எடுத்துக்கலாம். மூணு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிட்டோம். இப்போ இதையும் அது கூட போட்டுக்கிறோங்க. கொஞ்சம் இந்த எண்ணெயில் காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் பொரியட்டும். அடுத்தது நம்ம இந்த கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போ இதை பொரியத்துக்குள்ளே நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன் பாருங்கள், தேங்காய் பால் புளி கரைச்சல் வச்சுருக்கோம் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது பாலில் மூன்றாவது பால்லேருந்து புளியை கரைச்சி வச்சுக்கிறோம். முதல் பால் நம்ம அப்படியே வச்சுருக்கோம். இப்போ இதோடு இதை ஊற்றிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த புளி கரைசல் வந்து இரண்டாவது பால் மூன்றாவது பாலில் எடுத்தோம் பாருங்கள், அதை தான் இப்போ நம்ம ஊற்றிருக்கோம். முதல் பால் இன்னும் நான் வச்சுருக்கேன். தேங்காய் பால் வந்து நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது எப்பொழுதும் அதிகமாக, அதனால் இந்த தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு பண்ணதை நான் வச்சுருக்கேங்க. இதை லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதனால் இது கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோங்க. எப்பொழுதும் இது கொதிக்கும் போது கிட்ட இருந்து கொஞ்சம் கலக்கி விடுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் இந்த தேங்காய் பால் வந்து பொங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதனால் கிட்ட இருந்து கொஞ்சம் பார்த்துங்க. கொஞ்ச நேரம் கொதிக்கிற வரைக்கும் இந்த மூடி போட்டு வைக்கலாம். ஓகே வாங்க, இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா பொங்கிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள்.
இப்போ இந்த டைம் தாங்க கரெக்டான டைமு. அந்த புளியோட ஸ்மெல்லாம் நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து தெரியல, இதோட மிக்சிங் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோன்னா, முதல் பால் இருக்குது பாருங்கள், இந்த முதல் பாலை ஊற்றிட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் இந்த பாலை இந்த மாதிரி இதோட ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் பால் கொதிக்கக்கூடாதுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, தேங்காய் பால் ரசம் ரெடி. இப்போ இதை சர்வ் பண்ணலாங்க. வாங்க, ஓகே வாங்க. தேங்காய் பால் ரசம் ரெடி. எவ்வளோ அழகாக ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள். அதுக்காகத்தாங்க நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறது கிடையாது. மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம், மஞ்சளாக இருக்கும். இந்த தேங்காய் பாலோட அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு தெரியாமல் போகும். அதனால தான் நம்ம மஞ்சள் தூள் போடாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நம்ம செஞ்சோம். இதை செஞ்சு பாருங்கள், உண்மையிலே சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க தேங்காய் பால் ரசம். ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் உண்மையிலே அந்த தேங்காவோட ஃப்ளேவர் நல்லா தெரியுது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு தேங்காய் பால் ரசம் வச்சுட்டு இதுக்கு வந்து சைடில் டிஷ்ஷஸ் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் அந்த மாதிரி செஞ்சு வச்சு, வாழைக்காய் வறுவல் அந்த மாதிரி செஞ்சு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதே நீங்கள் நான் வெஜிடேரியன் பர்சனாக இருந்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம், ஆர் சிக்கன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரை, இந்த பெப்பர் சிக்கன் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் செஞ்சு வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். உங்கள் குழந்தைங்க கூட வேணாம்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக கொடுங்க, இன்னொரு தடவை வந்து தேங்காய் பால் ரசம் சாப்பிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்கள் வீடியோவில் சொல்லுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது பாண்டி நம்ம வீட்டு சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியில் நம்ம சந்திப்போம். டாடா, பை பை.